இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சமுதாயம் எப்படி சீர்குலைக்கப்படுகிறது பாருங்க. இந்தியாவுடைய பலம் என்ன? இந்தியாவுடைய பலம், இந்தியாவுடைய பலம் நம்முடைய பன்மைத்தன்மை. பல மதங்கள், பல மொழிகள், பல பழக்க வழக்கங்கள், பல கலாச்சாரங்கள், இவைதான் இந்தியாவுடைய பலம். இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்து 700 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்தியாவுக்கு கிறிஸ்துவ மதம் வந்து 2100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 2100 ஆண்டுகளாக கிறிஸ்துவர்களும் இந்துக்களும், 700 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும், பிற்காலத்தில் கிறிஸ்துவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் ஜைனர்கள் பௌத்தர்கள் பார்சிக்கள் எல்லாரும் இணக்கமாக வாழ்கின்ற நாடு இந்திய நாடு. தமிழன் தெலுங்கர் மலையாளிகள் கன்னடியர்கள் இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் வங்காளிகள் ஒடியா மொழி பேசக்கூடிய மக்கள் அனைவரும் இணைந்து இருப்பதுதான், ஒரு சேர வாழ்ந்திருப்பது தான் இந்தியா. இதுல ஜாதி இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல, ஜாதி இருக்கு. அது இந்தியாவுக்கென்று விளைந்த ஒரு சாபக்கேடு. ஜாதி இருக்கு, ஆனால் அந்த ஜாதி வேறுபாடுகளை மாறி இந்தியாவிலே ஒரு பன்முகத்தன்மை பன்மைத்தன்மை இருந்தது. இந்த அரசு வந்து என்ன செய்திருக்கிறது? இந்த அரசு வந்து இன்று இந்த மக்களை பிரித்து ஆளுகிறது. கடைசியாக இந்தியாவை பிரித்து ஆண்டது யார் தெரியுமா? கடைசியாக இந்தியாவை பிரித்து ஆண்டது நம்ம ஏறத்தாழ 300 ஆண்டுகள் ஆண்ட வெள்ளையர்கள், பிரிட்டிஷ்காரர்கள் பிரித்தாழ்ந்தார்கள். டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் சூழ்ச்சி, பிரித்தாளும் சூழ்ச்சி என்று. பாரதிய ஜனதா கட்சி அரசு அதைத்தானே செய்கிறது, பிரித்து ஆளுகிறது. இந்து வேறு, இஸ்லாமியர்கள் வேறு, இந்து வேறு, கிறிஸ்துவர்கள் வேறு. இந்தியாவிலே பிறந்தவர்கள் எல்லாம் இந்துக்களாக இருக்க வேண்டும். இது பிரித்தாளும் சூழ்ச்சியா இல்லையா? நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஏறத்தாழ 35-40 ஆண்டுகள் ஒரு பிரச்சாரகராக இருந்தார். அவர் பிரதம மந்திரியாக வந்த பிறகு பேசிய பேச்சுக்கள் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர் பிரச்சாரகராக இருந்தபோது என்ன பேசினார் என்பது பல பேருக்கு தெரியாது. அவர் பிரச்சாரகராக இருந்தபோது என்ன பேசினார் என்பது தெரிய வேண்டும் என்றால், இந்த உத்தரப்பிரதேசத்து முதலமைச்சர் இருக்கிறாரே யோகி ஆதித்யநாத், அவர் பேசியதைத்தான் இவர் பேசினார். எந்த வேறுபாடும் கிடையாது. 35 ஆண்டுகள் திரு நரேந்திர மோடி அவர்கள் பேசிய பேச்சு என்ன பேச்சு, எப்படிப்பட்ட பேச்சு, என்ன கருத்துக்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இந்த யோகி ஆதித்யநாத் பேசியதை நீங்கள் கேள். அவர் என்ன சொல்கிறார்? இந்த நாட்டிலே ஜாதி வேண்டும், ஜாதிதான் இந்த நாட்டை வழிமுறைப்படுத்துகிறது. எப்படி வயல் வெளியில பாத்தி கட்டி வரப்பு கட்டுறோமோ, அதை போல இந்திய சமுதாயம் என்ற வயல் வெளியில வரப்பு பாத்தி கட்டுவது இந்த ஜாதி. முதல் ஜாதி, இரண்டாவது ஜாதி, மூன்றாவது ஜாதி, 4 ஜாதி என்பது 4 வரப்பு 4 பாத்தியை போல. இதனால் தான் இந்திய சமுதாயம் பிழைத்திருக்கிறது என்று ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். இந்த பூமி பெருந்தலைவர் காமராஜரும் பெரியார் ஈவேராவும் பிறந்த பூமி, வாழ்ந்த பூமி என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த சனாதன தர்மத்தை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறது என்பது எனக்கு புரிகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்பால் தமிழ்நாட்டிலே ஏதாவது ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சி மேடையிலே வந்து பகிரங்கமாக சொல்ல வேண்டும், பெரியார் பிறந்த பூமியில, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த பூமியில, பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த பூமியிலே நாங்களும் சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறோம் சொல்லட்டுமே,
நான் ஜாதியை மறுப்பவர், ஜாதியை எதிர்ப்பவர். ஆனால் என்னுடைய எதிர்ப்பால் என்னுடைய மறுப்பால் ஜாதி ஒழிந்து விடும் என்று நான் நம்பவில்லை. ஒரு நாள் ஜாதி ஒழியும் என்ற நம்பிக்கையிலே நான் ஜாதியை எதிர்க்கிறேன், ஜாதியை மறுக்கிறேன். ஆனால் ஜாதி வேண்டும், ஜாதி வேறுபாடுதான் இந்த நாட்டை வழிமுறைப்படுத்துகிறது, ஜாதி வேறுபாடுதான் இந்த நாட்டை ஒழுங்குமுறைப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டிலே காலூன்றி விட்டால் அதைவிட நமக்கு தலைக்குனிவு இருக்கவே முடியாது. தமிழகத்திலே கால் ஊன்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சிக்கு துணை போகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதைவிட கேவலம் அந்த முயற்சிக்கு துணை போகிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யார் தொடங்கி வைத்தார்கள் என்று 15 ஆண்டுகள் கழித்து கேட்கால் ஒருவேளை அவர்கள் சசிகலா என்று சொன்னாலும் சொல்லலாம். அவர்கள் திராவிட கொள்கைகளை மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டனர். திராவிட கொள்கைகளை அவர்கள் பேசுவதே கிடையாது. தேர்தலுக்கு தேர்தல் எம்ஜிஆரை நினைவிலே கொள்வார்கள். அண்ணாவை மறந்து விட்டார்கள், பெரியாரை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்ற விஷ விருட்சம் வளருவதற்கு அது துணையாக போகிறது என்றால் இதைவிட திராவிட இயக்கத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இருக்க முடியாது. அந்த துரோகத்தை தான் இன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் செய்கிறார்கள். இதற்கு நாங்கள் சமூக சீர்திருத்தவாதிகள், தம்பி அழகிரி சொன்னார், நாங்கள் சமூக பார்வையாளர்கள், சமூக சீர்திருத்தவாதிகள், சமூக நோக்குள்ளவர்கள் சொல்லக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி போவதுதான் அதைவிட கேவலமான ஒரு நிகழ்வு. தமிழ் இந்து வேல ஒரு செய்தி வந்தது, தமிழக அமைச்சர்கள் மீது 206 பக்க ஊழல் பட்டியல். 206 பக்கம், ஒரு பக்கத்தை ஒரு நாள் படிச்சா கூட 206 நாட்கள் ஆகும் படிக்கிறதுக்கு. தமிழக அமைச்சர்கள் மீது 206 பக்க ஊழல் பட்டியல். சென்னை ராஜ்பவனில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் அதிமுக அரசுக்கு எதிரான ஊழல் புகார் பட்டியலை வழங்குகிறார். யார் வழங்குகிறார், யாருன்னு நீங்க தான் சொல்லணும். பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், உடன் கட்சி தலைவர் ஜி கே மணி, துணை பொதுச் செயலாளர் ஏ கே மூர்த்தி, வழக்கறிஞர் கா பாலு உள்ளிட்டோர் வழங்குகிறார்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 4 பேர் தேர்தலில் நிக்க போறாங்க. இன்னொரு செய்தி வந்தது, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் கூட இரு திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இல்லை. இது யார் சொன்னது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பரவாயில்ல, ஏதோ அந்த நேரத்தில் பேச்சுக்காக சொல்கிறார்கள் என்று ஒதுக்கி விடலாம். ஆனால் இன்று ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம், ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை, ஒரு பாடமுறை, ஒரு உணவு பழக்கம், ஒரு உடை பழக்கம் என்று ஒரே கருத்தை பல கலாச்சாரங்கள் உள்ள இந்தியாவிலே திணிப்பதற்கு ஒரு கட்சி முயற்சி செய்கிறது என்றால் அதற்கு எப்படி இவர்கள் துணை போகலாம் என்று நான் கேட்கிறேன். என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இந்தியாவிலே ஒரே ஒரு மொழிதான் ஒலிக்கும், அது இந்தி மொழி என்றால் இந்தியாவிலே ஒரே ஒரு மதம் தான் இருக்கும், அது இந்து மதம் என்றால் இந்தியாவிலே எல்லாரும் ஒரே உடை பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கத்தை தான் கையாள வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் கைகோர்த்து கொண்டு ஒரு பூங்காவிலே நடை போட முடியாது என்றால் அது எப்படி இந்தியாவாக இருக்க முடியும்? அந்த இந்தியாவிலேயா நாம் பிறந்தோம்? அந்த இந்தியாவையா நம்முடைய மூதாதையார்கள்
சுதந்திர போராட்டத்திலே கனவு கண்டு நமக்கு பெற்று தந்தார்கள். அந்த இந்தியாவையா இந்தியாவின் அரசியல் சாசனம் சொல்கிறது. அந்த இந்தியாவிலே தலித் மக்களுக்கு இடம் இல்லையா? அந்த இந்தியாவிலே பழங்குடி மக்களுக்கு இடம் இல்லையா? வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கும் மக்களுக்கு இடம் இல்லையா? காஷ்மீர் இளைஞர்கள் காஷ்மீர் மாணவர்களுக்கு இடம் இல்லையா? என்ன நடக்குது இன்னைக்கு? காஷ்மீரிலே ஒரு பயங்கரவாதி சிஆர்பிஎஃப் கான்வாய் மீது தன்னுடைய எஸ்யூவி வண்டியை இடித்து வெடி அங்கே மிக மோசமான வெடிகளை வைத்து தகர்த்து 400 பேர் பலியானார்கள். அதற்காக நாம் நம் நெஞ்சம் அழுகிறது. ஆனால் அந்த ஒரு பயங்கரவாதியினுடைய செயலுக்காக இந்தியாவிலே பல இடங்களிலே பல்கலைக்கழகத்திலே கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய காஷ்மீர் இளைஞர்களை எல்லாம் தாக்குவது, அவர்களை நீ வெளியே போ காஷ்மீருக்கு போ என்று சொல்வது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை கண்டித்து பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? அக்லக் என்ற ஒரு இஸ்லாமிய சகோதரர், அவர் வீட்டிலே மாமிசம் வைத்திருந்தார், இறைச்சி வைத்திருந்தார். என்ன இறைச்சின்னு யாருக்கும் தெரியாது. ஆட்டு இறைச்சியா, மாட்டு இறைச்சியா, பன்றி இறைச்சியா தெரியாது. உன் வீட்டிலே இறைச்சி இருக்கிறது, நான் முடிவு சொல்கிறேன் அது மாட்டு இறைச்சி என்று தரதரவென்று இழுத்து வந்து நடுத்தருவில நிறுத்தி அவனை உயிரோடு எரித்து கொன்றார்களே, அதை கண்டித்தும் பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஒரு சின்ன மாட்டு பண்ணை வச்சிருக்கிறார். 3 மாடுகளை வாங்கிக் கொண்டு அவரும் அவருடைய 2 மகன்களும் ஒரு வண்டியில தங்களுடைய மாட்டு பண்ணைக்கு அந்த மாடை பால் மாடுகளை எடுத்து செல்கிறார்கள். அந்த வண்டியை பட்ட பகலிலே நிறுத்தி அந்த வண்டியில் இந்த மாடுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டுவிட்டு பேலுக்கானை அவருடைய மகன்கள் கண்முன்னாலே கொன்றார்களே, அதை கண்டித்தும் பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. தலித் மாணவர்கள், தலித் இளைஞர்கள், நாட்டிலே நடக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து இனி நாங்கள் எங்கள் ஊரிலே ஒரு மாடு இறந்துவிட்டால் அந்த மாட்டு உடலை நாங்கள் அப்புறப்படுத்த மாட்டோம், தோலை உரிக்க மாட்டோம் என்று சொன்னதற்காக அவர்களை கட்டி போட்டு சங்கிலியால் அடித்த காட்சியை பார்த்தீர்கள். அதை கண்டித்து கூட இந்திய பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. இங்கே சொன்னார்கள் கஜா புயல் அடித்தது. கஜா புயலிலே மிகப்பெரிய சேதம், குறிப்பாக தென் மாவட்டங்களிலே கடலோர பகுதிகளிலே மிகப்பெரிய சேதம். அந்த நேரத்திலே கூட பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. இன்று காஷ்மீர் மாணவர்கள் ராஜஸ்தானில், குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில் காஷ்மீர் மாணவர்கள் மீது தாக்குதல் நடைபெறுகிறது. கல்லூரியை காலி செய்யுங்கள், விடுதியை காலி செய்யுங்கள், உங்கள் ஊருக்கு போங்கள் என்று விரட்டுகிறார்கள். 300 மாணவர்கள் டெல்லி வந்து சேர்ந்து ஜம்மு போய் சேர்ந்திருக்கிறார்கள். அதை கண்டித்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை. சில நேரங்களில் பேச்சு ஒரு மனிதனுடைய உள்மனதை உணர்த்திவிடும், ஒரு மனிதனுடைய சுய ரூபத்தை வெளிக்காட்டிவிடும். சில நேரங்களிலே மௌனம் ஒரு மனிதனுடைய சுய ரூபத்தை வெளிப்படுத்திவிடும், மௌனம் ஒரு மனிதனுடைய உள்மனதை வெளிப்படுத்திவிடும். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மதம், ஒரு மொழி, ஒரு இனம், ஒரு வகையான இந்தியாவை உருவாக்க வேண்டும், ஒரே வகையான இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எழுந்த கட்சி. அந்த கட்சிக்கு இந்தியாவிலே எங்கே வரவேற்பு இருந்தாலும் தமிழக மண்ணிலே வரவேற்பு இருக்க முடியாது. இது திருவள்ளுவர் 1330 குறள்களிலே இதுதான் நெறி, இதுதான் அரசியல் நெறி, இதுதான் வாழ்க்கை நெறி என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த பூமி இது. இந்த மண்ணிலே பெரிய அறிஞர்கள், பெரிய முனிவர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறாங்க.
இந்த மண்ணிலேதான் தேசிய இயக்கத்துக்கு ஈடாக திராவிட இயக்கம் என்று ஒரு இயக்கம் தோன்றியது. திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் பல நேரங்களிலே கைகோர்த்து செயல்பட்டார்கள். தமிழை வளர்த்தது தேசிய இயக்கமும் திராவிட இயக்கமும், தமிழ் இசையை வளர்த்தது தேசிய இயக்கமும் திராவிட இயக்கமும். ஆக தேசிய இயக்கமும் திராவிட இயக்கமும் இருவேறு இடங்களிலிருந்து தோன்றினாலும் பல நேரங்களிலே ஒற்றுமையாக செயல்பட்டிருக்கிறார்கள். இன்று திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்திருக்கிறது என்றால், அந்த பழைய மரபின்படி திராவிட இயக்கமும் தேசிய இயக்கமும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து இந்த சனாதன தர்மவாதிகளை, சனாதன வழிமுறைவாதிகளை எதிர்ப்பதற்காக கைகோர்த்திருக்கிறோம். 5 ஆண்டுகள் இந்திய பொருளாதாரத்தை சீரழித்தவர்களை பதவியிலிருந்து நீக்குவதற்காக கைகோர்த்திருக்கிறோம். மதவெறி மொழிவெறியை தூண்டிவிடக்கூடியவர்களை எதிர்ப்பதற்காக கைகோர்த்திருக்கிறோம். மீண்டும் இந்தியாவை வளர்ச்சி பாதையிலே அழைத்துச் செல்வதற்காக கைகோர்த்திருக்கிறோம். 2004-2014 கைகோர்த்தோம். ஒரு நேரத்தில் சில மாதங்கள் கை பிரிந்தாலும் மீண்டும் கைகோர்த்தோம். 2004-2014 ஆகிய 10 ஆண்டுகளிலேதான் 14 கோடி மக்கள் வறுமை கோட்டில் இருந்து உயர்த்தப்பட்டார்கள். இது உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை. ஐநா சபை, உலக வங்கி, உலக சர்வதேச நிதி நிறுவனம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. 14 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து உயர்த்தப்பட்டார்கள். இந்த 10 ஆண்டுகளிலேதான் தகவல் உரிமை சட்டத்தை கொண்டு வந்தோம். இந்த 10 ஆண்டுகளிலேதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசினுடைய பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசினுடைய கல்வி நிறுவனங்களிலே இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம். இந்த 10 ஆண்டுகளிலே தான் காமராஜர் தொடங்கிய மதிய உணவு திட்டத்தை நாடு முழுவதும் தேசிய திட்டமாக கொண்டு வந்தோம். இந்த 10 ஆண்டுகளிலே தான் கிராமங்களிலே வாழக்கூடிய ஏழைகளிலே பரம ஏழைகளுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து பசி இல்லாமல் அவர்கள் உறங்குவதற்கு வழிவகை செய்த, இந்த 10 ஆண்டுகளிலே தான் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கடனை தந்தோம். இந்த 10 ஆண்டுகளிலே தான் எங்கள் ஊர்ல, என் ஊருக்கு பக்கத்து ஊர்ல, புதுவையிலங்கிற ஊர்ல குடுகுடுப்பக்காரர், நான் மேடையில இதை போன்ற மேடையில பேசிக் கொண்டிருந்தேன், திடீரென்று ஒரு குடுகுடுப்பக்காரர் உள்ள வந்து அண்ணே அப்படின்னாரு. நான் திருக்கு நின்ன, அண்ணே என் பையன் அழகப்பா காலேஜில் சேர்ந்துட்டான். அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை. இந்த 10 ஆண்டுகளில தான் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கல்வி கடன் தந்தோம். இந்த 10 ஆண்டுகளிலே தான் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை தந்தோம். இந்த 10 ஆண்டுகளிலே செய்த காரியங்களை எல்லாம் நீண்ட பட்டியலை போட்டு சொல்ல முடியும். இந்த 10 ஆண்டுகளிலே தான் சுதந்திர இந்தியாவிலே அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டது. முதல் 5 ஆண்டுகள் 8.5%, 10 ஆண்டுகளையும் மொத்தமாக பார்த்தால் கூட 7.4%. எந்த 10 ஆண்டு காலத்திலேயும் 7.4% வளர்ச்சி அடைந்ததாக உதாரணமே சொல்ல முடியாது. இந்த 10 ஆண்டுகள் தான் இதையெல்லாம் இன்று சீரழித்துவிட்டு 5 ஆண்டுகள் இந்த முன்னேற்றங்களை எல்லாம் அங்கே சீரழித்து விட்டு உருப்படியாக வளர்ச்சி, முதலீடு, தொழில் பெருக்கம், வேலை வாய்ப்பு, நியாயமான விலை என்று எதையுமே செய்யாமல் ஒரு அரசு வருகிறது என்றால், ஒரு கட்சி வருகிறது என்றால், அந்த கட்சிக்கு நீங்கள் என்ன வரவேற்பு தரப்போகிறீர்கள், அந்த கூட்டணிக்கு என்ன வரவேற்பு தரப்போகிறீர்கள் என்பதை 2 மாதங்களிலே முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. நண்பர்களே, ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த அரசு என்பது மற்ற அரசுகளைப் போல இதை சாதாரண ஒரு அரசாக பார்க்காதீர்கள். இந்த அரசிலே அமைச்சரவைக்கு வேலை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அரசில் அமைச்சர்களுக்கு வேலை கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி அரசில் அனைத்து அதிகாரங்களும் ஒரு இடத்துல குவிந்திருக்கு.
அந்த இடத்தினுடைய பெயர் பிரதம மந்திரி அலுவலகம், ஆங்கிலத்தில் PMO, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். எந்த அமைச்சரை கேட்டாலும் சொல்லுவார், PMO-ல கேளுங்க. எந்த அதிகாரியை பார்த்தாலும் சொல்லுவார், காலையில் என்ன பண்ண போறீங்க பார்க்கலாமா? இல்லை இல்லை, நான் PMO-க்கு கூப்பிட்டுருக்காங்க, PMO-க்கு போறேன். அனைத்து அதிகாரங்களையும் ஒரு இடத்துல குவித்து வைத்து விட்டு, அந்த அனைத்து அதிகாரங்களையும் செலுத்தக்கூடிய ஒரே மனிதராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் பணமதிப்பு இழப்பு நடந்தது. பணமதிப்பு இழப்பு எந்த சூழ்நிலையில் நடந்தது என்பதை நான் பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறேன். நவம்பர் மாதம் 7ஆம் தேதி மத்திய அரசு ரிசர்வ் வங்கிக்கு கடிதம் எழுதுகிறது. நாங்கள் 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை செல்லாத நோட்டாக அறிவிக்கப் போகிறோம், அதற்கு உங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்க வேண்டும். இது வேண்டுகோள் அல்ல, கட்டளை. பேருக்கு தான் வேண்டுகோள், ஆனால் கட்டளை. அங்கிருந்த ரிசர்வ் வங்கியுடைய கவர்னர் கூட்டத்தை போடுறார். எங்க போடணும்? ரிசர்வ் வங்கியுடைய அலுவலகம் இருப்பது மும்பை நகரம், ஆனால் கூட்டம் போடுறது டெல்லியில். ஒரு நாள் நோட்டீஸ்ல கூட்டம். சாதாரண கூட்டுறவு சங்கம் கூட்டம் கூட்டினா கூட 3 நாள் நோட்டீஸ் தரணும். ரிசர்வ் வங்கியுடைய கூட்டம் 1 நாள் நோட்டீஸ்ல நடைபெறுகிறது, டெல்லியில நடைபெறுகிறது. பல இயக்குநர்கள் வரவில்லை. ஏன்னா 1 நாள் நோட்டீஸ்ல எப்படி வர முடியும்? பல பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, அல்லது வேற வேலை இருக்கும். குறைந்த எண்ணிக்கை உள்ள இயக்குநர்களை வைத்துக்கொண்டு அரை மணி நேரத்திலே ரிசர்வ் வங்கி பதில் எழுதுகிறது. அரசினுடைய யோசனையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. இப்படித்தான் அவர்கள் எழுதுவார்கள் என்று பிரதமருக்கு தெரியும். இந்த ஆங்கிலத்தில் மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்வாங்களே, எல்லாம் பேசி வச்சு, நீ போடுற மாதிரி, நீ ஓவர் போடுற மாதிரி போடுன்னு, அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், கடைசியில் நான் ஜெயிச்சதாக இந்த மீட் மேட்ச் அறிவிச்ச கொஞ்சம் மேட்ச் ஃபிக்ஸிங்கிற மாதிரி. அங்கே அமைச்சர்களை எல்லாம் அழைத்து அமைச்சரவை கூட்டம். அமைச்சர்கள் ஏற்கனவே வாயில்லாத பிராணிகள். அந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பொம்மையா உட்கார்ந்துருக்காங்க. ஒரு காகிதம் கிடையாது, ஒரு குறிப்பு கிடையாது, அமைச்சரவை குறிப்பு கிடையாது, கேபினட் நோட் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெற்று மேஜையில் உட்கார்ந்துருக்காங்க. பிரதமர் வந்து, நான் முக்கியமான ஒரு முடிவை அறிவிக்கப் போகிறேன், தொலைக்காட்சியிலே போய் அரை மணி நேரத்தில் அறிவிக்க போகிறேன், அது வரைக்கும் இங்கேயே இருங்க, காப்பி பலாரம் எல்லாம் வரும். ஏறத்தாழ 1 மணி நேரம் அமைச்சர்களை எல்லாம் சிறை வைத்து, ஏறத்தாழ சிறை வைத்து தொலைக்காட்சியில் போய் அறிவிக்கிறார், 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது. அதை சொல்லிக் கொடுத்த புத்திசாலி யாரோ அதை விட ஒரு புத்திசாலி இருந்தான். 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு சொல்லாது, ஆகவே புதுசாக 2000 ரூபாய் நோட்டு தர்றேன். அதிபுத்திசாலி அவர். 1000 நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று யோசனை சொன்னவன் புத்திசாலி என்றால், இதற்கு மாற்றாக 2000 ரூபாய் நோட்டு செல்லும் என்று அறிவித்தவன் அதிபுத்திசாலி. அது ATM-ல போட்டால் அந்த ATM மிஷின் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா ATM மிஷின் 1000 ரூபாய் நோட்டை தான் ஏற்றுக்கும், 500 ரூபாய் நோட்டை தான் ஏற்றுக்கும். இதற்கு காரணம் என்ன? இது முட்டாள்தனமான முடிவு என்பது மட்டுமல்ல, எடுத்த முறை முட்டாள்தனமான முறை. ஒரு மனிதர் எடுக்கிறார், ஒரே ஒரு மனிதர். நாங்களும் பல அமைச்சர்களோடு தனியாக பேசிவிட்டோம். யாராவது இந்த யோசனையை சொன்னீங்களா? எனக்கு தெரியாத ஐயா, அவரை கேளுங்க. பழைய ஜெமினி கணேசன் நடிச்ச படம் ஒன்று இருக்கு, பல வேஷங்கள்ல நடிப்பாரு, நான் அவன் இல்லை அப்படின்னு. பல பேருக்கு தெரியாது அந்த படம். நான் இல்லையா அவரன்னு கையை காட்டுறமா, அந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஐயா நான் பண்ணல அவரை கேளுங்க, நான் பண்ணல அவரை கேளுங்க. இது என்ன அமைச்சரவை? இப்படிதான் இந்தியாவின் அமைச்சரவை நடந்ததா? ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், லால் பகதூர் சாஸ்திரி, கோவிந்த் வல்லப்பா.